ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓவுக்கு நமக்கு இன்னும் வந்து ஒரு 2 weeks, ஒரு 15 days அப்படின்றது நமக்கு இருக்குது. அப்படின்றதுனால இந்த 15 days என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், இந்த லாஸ்ட் டைமில் வந்து எது எதில் கான்சன்ட்ரேட் பண்ணி என்னென்ன விஷயங்களை படிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டடி பிளானர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, ஜென்ரலாகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, நமக்கு தெரியுது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது, ரைட்டாக? டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஜென்ரலாக பார்த்துப்போம், அவ்வளோ தூரத்துக்கு வேகன்சிஸ் போட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய இடத்துல டிப்ளமோ வந்து டிகிரி எலிஜிபிலிட்டியே இல்லை அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத நாம் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு படிக்கணும் அப்படின்னு போகிறப்போ ஏதாவது ஒரு சின்ன மோட்டிவேஷன் நமக்குள்ளே இருக்கணும். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம விட்டுட்டோம்னா அடுத்த சான்ஸ் கிடைக்காதுன்ற ஒரு தாட் நமக்கு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்த மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் ஓகே இதை வந்து நம்ம விட்டுறக்கூடாதுன்ற ஒரு தாட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் டிகிரி ஸ்டூடெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே, ஜென்ரலாக நமக்கு வரக்கூடிய டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ், சிவிலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏ இல்லை, எக்ஸாம்ஸுமே நமக்கு அப்போ இப்பயுமா வந்துகிட்டு இருக்குது. அப்படின்றப்போ லெவல் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ஓரளவு நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியும். ஏன்னா நம்ம கொஞ்சம் பெரிய லெவல் இதை கூட அட்டன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதுனால, இல்லை ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் ஹையர் லெவலில் இருந்திருக்கு அப்படின்றதுனால நம்மளால் இதை ஈஸியாக பண்ணிட முடியுன்ற அந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டையும் வந்து மைண்டில் வச்சுட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படின்றத நீங்கள் இந்த 15 days கொண்டு போங்க. அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அப்படின்றதும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த 15 days ஸ்டடி பிளானர் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து நான் ஜென்ரலாகவே சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா, இந்த 15 நாள் வந்து என்னமாவது பண்ணியாவது கொஞ்சம் அதிகமான டைமை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 10 hours ஆகும் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மற்ற எந்த வேலைகள் இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் இதுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருந்தீங்கன்னா கூட எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் எக்ஸ்ட்ரா டைம் இதுக்கு கொண்டு வர முடியுமோ பாருங்கள். ஏன்னா இதுக்கடுத்து இதை வந்து திரும்ப வராதுன்ற ஒரு தாட் எடுத்துக்கணும். அண்ட் அதே அது மட்டும் இல்லாமல், கடைசியில் நீங்கள் கொஞ்ச நாள் பண்ணக்கூடிய அந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஓகே, நம்ம இதுக்காக எஃபர்ட் போட்டிருக்கிறோம், இவ்வளோ தூரம் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பார்த்தினா ஒரு கிளியரான ஒரு என்ன சொல்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளேயே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் நல்லா படிச்சுட்டு கடைசி நேரத்தில் கொஞ்சம் சொதப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது மனசுக்கு ஓடிட்டே இருக்கும், கடைசியிலலாம் கொஞ்ச நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற அந்த ஒரு தாட்லாம் நமக்கு போயிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கடைசியில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களோட ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உங்களோட டைமிங்கை வந்து அதிகமாகுங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னா, கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கும், ஓகேங்களா? மென்டலி வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு திங் உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையுமே அங்கேயுமா அப்படியே எடுத்து போட்டுகிட்டே வந்திருக்கிறேன், ஏதோ ஒரு வீடியோ ரெஃபர் பண்ணியிருக்கிறேன், ஏதோ ஒரு லிங்க்கில் போய் ஏதோ சைட்டில் போய் ஒரு 4 questions போட்டிருக்கிறேன், ஒரு புக்கை வச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தேன் எப்படி பார்த்தேன்ற அந்த ஒரு தெளிவே இல்லாமல் சும்மா தூக்கி எல்லாத்தையும் வந்து அள்ளி போட்டுற மாதிரி இல்லாமல், கரெக்டாக ஓகே இந்த இதில் நான் இவ்வளோ பார்த்துருக்கேன், இந்த விஷயம் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்த்தினா ஒரு கிளாரிட்டி இருந்தது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மென்டலி உங்களோட சப்ஜெக்டை பற்றி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ஓகேங்களா? இல்லாட்டினா கூட இது எனக்கு வீக்காக இருக்குன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும், அதை பற்றி நம்ம படிக்கிறதுக்கான விஷயங்களையும் கூட நம்மளால் பண்ண முடியும். ஆனால் எல்லாமே கொஞ்சம் அரையும் குறையுமா அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதுவே உங்களோட கான்ஃபிடென்ட்டாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த விஷயத்தில் தெளிவாக இருங்க. ஸோ இந்த 15 days அப்படின்றத அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு, ஓகே நம்ம எந்தெந்த விஷயங்களை எப்படி படிக்கணும் அப்படின்றது, இந்த இத்தனை சப்ஜெக்ட் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம்னா அதை தூக்கி வச்சுக்கலாம், இதிலலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேண்டியது இருக்குன்றத அந்த விஷயத்தை கொஞ்சம் கிளாரிட்டியாக நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருங்க, ஓகேங்களா? ஸோ பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் வராது, இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா பண்ணி ஆகணும் அப்படின்ற அந்த எல்லா விஷயத்தையும் வந்து மைண்டில் வந்து இது பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டெஸ்ட் அண்ட் ப்ராக்டிஸ் வந்து எடுத்துக்கிறது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம வந்து இவ்வளோ நாள் நம்ம படிச்சிருப்போம், தியரியாக படிச்சிருப்போம், அடுத்து க்வெஸ்டின்ஸாக படிச்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். ஒரு எக்ஸாம் அப்படின்னு வரப்போ அது எந்த மாதிரி இருக்குன்ற நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியும். அங்கே போய் நம்ம பண்ணுறப்போ நம்ம பார்த்த க்வெஸ்டின்ஸ்லேருந்து எல்லா நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம் ஓரியன்டாக ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஓரியன்டாக நிறைய விஷயங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஓகேங்களா? டெஸ்ட் சீரீஸாக போட்டு பார்க்குறதோ, இல்லை நம்மளால் வந்து அந்த எக்ஸாமில் கேட்குற மாதிரியான எம்சிக்யூ க்வெஸ்டின்ஸுக்கு ஆன்சர் எப்படி பண்ண முடியுது, நம்ம படித்ததுலேருந்து இங்கே வர்றப்போ அது என்ன ஒரு சேஞ்ச் இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த விஷயத்தை கொஞ்சம் கோப்பப் பண்ணுறதுக்காக டெஸ்ட் சீரீஸ் ரிலவெண்ட்டான விஷயங்களை கொஞ்சம் நிறைய பாருங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து ஃபிசிக்கலாக வந்து கொஞ்சம் ஓகேவாக இருங்க, ஓகேங்களா? ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சுட்டு நம்ம உடம்பு முடியாத அளவுக்கு நம்ம படிச்சிடக்கூடாது. கொஞ்சம் ஓரளவு ஓகே நம்ம வந்து ஃபிசிக்கலாக ஓகேவாக இருக்கும் அப்படின்றது தான். அண்ட் என்னென்னா, ஃபிசிக்கலாக நீங்கள் ஓகேவாக இருந்தீங்கன்னா தான் உங்களால் 100% போய் போட முடியும். நம்ம எந்த இது பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஓகே நம்ம ஃபிசிக்கலாக ஓகே கரெக்டாக இருக்கேன் அப்படின்னா அதுவே நமக்கு செட் ஆகும்.
இல்லை ஒரு மாதிரி காலையில் எழுந்திரிக்கிற மாதிரி ரொம்ப ஏதோ தேவையில்லாத விஷயங்கள் தலைவலியோ இல்லை ஏதோ விஷயம் நடந்ததுன்னா கூட நம்மளால் அவ்வளோ தூரத்துக்கு 100% எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றதுனால இவ்வளோ நாள் பண்ண ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இந்த மாதிரி விஷயத்துக்காக. அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களோட ஃபிசிக்கலாகவும் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கான ஸ்டடி பிளானர் அப்படின்றது இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15 டேஸை டெய்லி 1-1 டே அப்படின்ற மாதிரி தான் ஓகேங்களா. வீக்லி ஷெட்யூல் அந்த மாதிரி இல்லாமல் 1-15 டேஸ் அப்படின்றது தான். இந்த 1-15 டேஸில் நம்ம வந்து ஓவராலாக 15 கோர் சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை 5 தான் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ மொத்தமாக 15 அப்படின்றது ஸ்ப்ளிட்டேஜ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இந்த மாதிரி இதில் ஸ்ப்ளிட்டேஜ் நீங்கள் பார்த்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டாக எடுத்து பார்க்க போகிறீங்க ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி ஒரு ரிவைஸ் பண்ணி முடிக்கிற மாதிரியானதாக இருக்கணும். அந்த இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களோட இதில் வந்து ஃபஸ்ட்டு 6 hours 2 hours 2 hours அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளானாக தான் நம்ம போட்டிருப்போம். 6-2-2 அப்படின்றதுல அதில் அந்த 6 hours வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்செப்டாக படிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிலவெண்ட்டாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 6 hours அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு 2 hours வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களுக்கு எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி இன்னொரு ஒரு 2 hoursில் வந்து ஒரு டெஸ்ட்டு வந்து நீங்கள் போட்டு பாருங்கள் ஓகேங்களா. மினிமம் வந்து ஒரு 2 tests பார்த்து போட்டு பார்த்துருக்கணும். அதிகமாக போட்டீங்க அப்படின்னா பெனிஃபிட் தான் ஓகேவா. ஸோ அந்த விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இதே சைக்கிளை வந்து 15 டேஸுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இடையில ஒரு நாள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்துட்டு அப்புறம் டெக்னிக்கல் பார்க்குறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக டெக்னிக்கலே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் சின்ன ஒரு கிளான்ஸ் விட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரிவைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் படித்து எல்லா விஷயத்தையும் ரிவைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டடி பிளானரை ஃபாலோ பண்ணுற மாதிரியான உங்களுக்கு வந்து இந்த கடைசி 15 டேஸுக்கு எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரியான வேறு எந்த சோர்ஸையும் வெளியே நீங்கள் ரெஃபர் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு கைடன்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஒரு 175+ வீடியோஸ் இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ கோர்ஸ் அப்படின்றது தான் இது. ஸோ இதோட வேல்யூ அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 20,000 அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இப்போது அந்த கடைசி 15 டேஸ் வந்து நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் 1500 அப்படின்ற அந்த ஒரு ஃபீஸில் ஓகேங்களா. ஸோ இந்த அமௌண்ட்டில் ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதான் வந்து உங்களுக்கான ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அப்படின்றது 1500 அப்படின்றது நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறோம். அவர் வந்து நெக்ஸ்ட்டு 2 டேஸுக்கு வந்து இந்த ஆஃபர் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். இந்த 175 வீடியோஸ் அப்படின்றதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கு 120+ வீடியோஸ் இருக்கும். மார்க் இம்ப்ரூவிங் செஷனில் ஒரு 55+ வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். அந்த இதில் 120 வீடியோஸ் அப்படின்னு பார்க்குறப்போ டெக்னிக்கல் வீடியோஸு, டெக்னிக்கலில் ப்ராப்ளம் சால்விங், நான் டெக்னிக்கல் வீடியோஸ், ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி மார்க் இம்ப்ரூவிங் செஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்கும். அண்டு டெஸ்ட் சீரீஸ் ஒரு 38 டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஃபுல் லென்த்து, செக்ஷனல், ஸோ இந்த மாதிரி வேறு வேறு கேட்டகரியில் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸு அந்த சீரீஸும் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டெமோ வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் வந்து கிளிக் பண்ணி அந்த வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியவங்க உங்களோட ப்ரைசிங் அமௌண்ட்டை வந்து 9789607072 அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே ஆர் ஃபோன்பே ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்புறம் உங்களோட நேம் அப்புறம் உங்களோட மெயில் ஐடி இது மூணையும் டிஸ்பிளே ஆகக்கூடிய இந்த நம்பருக்கு ஓகேங்களா 9677113666 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக வந்து அந்த வீடியோ கோர்ஸ்க்கான லிங்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. தேங்க்யூ.